ட்ரேடிங்கில் நீங்கள் சாதிக்கணும்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணு விஷயங்களில் ஏதோ ஒன்று நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே போதும், ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும், லைஃப்லையும் உங்களால் செட்டில் ஆக முடியும். ஸோ அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாழ்வில் முன்னேறு போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற இந்த மூணு விஷயங்களும் கண்டிப்பாக ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் எதுக்காக உங்களால் அதில் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸை வந்து என்னெல்லாம் இல்லை பாசிட்டிவ் இருக்குது, என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இதில் எல்லாம் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, நம்ம டேரெக்டாக உள்ளே போய் ஜம்ப் பண்ணலாம்னு உள்ள போனீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி தான் இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு மெத்தடாக இருந்தாலும் அதில் நெகட்டிவ் சைடும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். உங்களோட வின்னிங் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, உங்களோட லாஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை ட்ரேட்ஸில் நீங்கள் வின் பண்ணுறீங்க, எத்தனை ட்ரேட்ஸில் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது. ஒரு நாளைக்கு எனக்கு லாஸ் வந்து 20 points தான் இருக்கும், அதாவது ஒரு 200 தான் எனக்கு லாஸ் இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 400-600 அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் நீங்கள் 10-5 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டு 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணால் கூட நீங்கள் வந்து பெரிய ப்ராஃபிட்ஸில் இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து கணக்கு, இதெல்லாம் வந்து பிளானிங் சம்மந்தப்பட்டது. நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு இந்த ஒரு மூணு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே போதும். ஸோ அது என்ன ஏதுன்ற விஷயத்தை பற்றி நம்ம சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ரொம்ப டீட்டெயில் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் வந்து சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் இருக்குது, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்குது, தென் சார்ட் பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் இருக்குது, கேண்டலுக்கு பிரேக் அவுட்ஸும் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஆவரேஜாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது, கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து சார்ட் பேட்டர்னு, இந்த ட்ரெண்ட் லைனு, இந்த பிரேக் அவுட்லாம் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அடிக்கடி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஃபார்மும் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பிரேக் அவுட்டில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது, என்னெல்லாம் மைனஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிரேக் அவுட்ன்றது சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரையாங்கல் பேட்டர்ன் எடுத்துக்கலாம், ட்ரையாங்கல் பேட்டர்ன், டபுள் டாப்பு, டபுள் பாட்டமு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ட்ரையாங்கல் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பேட்டர்ன்லேருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒன்று மேலே போகணும் இல்லை கீழே வரணும். ஸோ சப்போஸ் மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ட்ரேட் எடுக்க போகிறீங்க, அங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரேலி கொடுக்கும். ஸோ ரேலி கொடுத்ததுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் வரப்போது, கரெக்டாக. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இவ்வளோ ஈஸியாக இருந்தால் எதுக்காக எல்லோரும் லாஸ் பண்ணணும், எதுக்காக ரொம்ப சுலபமான விஷயம் தான், ஆனால் எதுக்கு பல பேர் இன்னமும் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எது வந்து கரெக்டான பிரேக் அவுட்டுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் கூட நிறைய டைம் பார்த்துருக்கலாம், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும், பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ள போய் என்ட்ரா ஆவீங்க, ஆனால் என்ட்ரா ஆனதுலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக கீழே தான் வந்திருக்கும், அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக வரும். ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து பல இடத்துல வரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியும். மோஸ்ட்லி பிரேக் அவுட் ஆகும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு அந்த இடத்துல வால்டைல் நடக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் செம்மையாக ஏறிடும், நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே என்ட்ராவீங்க, உங்களோட ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 10-20% வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணாலே உங்களோட மொத்த கேபிட்டலும் வைண்ட் அப் ஆகிடும். ஸோ அதுக்காக பிரேக் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒன்று, பிரேக் அவுட்டில் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் வரும், இல்லைனா நீங்கள் தவறாக என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டோட பெஸ்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் ரீடெஸ்ட். இதுதான் நம்ம இடத்துல ரெண்டாவதாக இருக்குது. ஸோ ரீடெஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். அது என்னடா ரீடெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்ட் பேட்டர்ன்லேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும், அதாவது இப்போ 100 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் மேலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 110 வரைக்கும் போயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரு ஆகலாம்னு நினைப்பீங்க, அதுக்குள்ளே மார்க்கெட் ஒரு 115 போயிடும். சரி, உள்ளே போய் என்ட்ரு ஆவீங்க, 115 என்ட்ரு ஆன உடனே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கொஞ்சம் ரேலி கொடுக்கும், ஒரு 125 வரைக்கும் போயிட்டு 1 second மார்க்கெட் என்ன ஆகுனா டவுன் ஆகும். ஸோ டவுன் ஆகி எங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சோ, 100 லெவலில் தான் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ அந்த 100 லெவலுக்கே மார்க்கெட் கண்டிப்பாக திரும்ப வரும். இது வந்து 90% ஆஃப் த டைம் வந்து சாலிடாக மார்க்கெட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் ரேலி திரும்ப கொடுக்கும்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட் ஆகிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆக போகுது. சப்போஸ் அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சொல்கிறேன், மேல் பக்கம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு புல் கேண்டில் எங்கே வருதோ அந்த 100 ரேஞ்சில் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பை ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸை வந்து அந்த கேண்டலுக்கு கீழே வச்சுட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு பிரேக் அவுட்டில் போய் என்ட்ரு ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் ரிஸ்க் ரிவார்டு ஒரு 1:2, 1:3 அதிகபட்சம் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இதுவே ரீடெஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது 1:4 1:10 வரைக்கும் கூட உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு இருக்கும், அதுக்கும் மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ ஆவரேஜாக உங்களால் 1:4 அதுக்கும் மேலே எவ்வளோ வேணாலும் கவர் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப 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 கம்மி. நீங்கள் 10-5 ட்ரேட் நீங்கள் வின் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்ஸில் இருப்பீங்க. ஸோ ரீடெஸ்ட்டை வந்து எப்போ பண்ணணும், என்ன ஏதுன்ற விஷயம்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த ரெண்டாவது இடத்துலேயே நம்ம இன்னும் சில பேரை சேர்த்துருவோம், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் புல் பேக். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் கரெக்ஷன் இவனுங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, ஒரு மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ 50 ரூபாலேருந்து மார்க்கெட் வந்து 100 ரூபா ரேஞ்சு போகும், 100 ரூபாலேருந்து மார்க்கெட் பிரேக் கொடுத்து என்ன பண்ணணும்னா சடனாக நல்லா ஒரு ரேலி கொடுத்து போயிட்டே இருக்கும், அடுத்து ஒரு 150 ரூபாய்க்கு போகும். 150 ரூபாய்க்கு போன மார்க்கெட்டு அப்படியே போயிடாது, ஏன்னா ஒரு சர்டின் லெவலுக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எல்லாரும் நம்மள மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன வச்சுப்பாங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த கூட்டமும் புக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ புக் பண்ண ஆரம்பித்த உடனே மார்க்கெட்டு அந்த ஒரு 150 ரூபா ரேஞ்சிலேருந்து 1 செகண்ட் அப்படியே கரெக்ஷன் வந்து ஒரு 100 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டு 1 செகண்ட் மார்க்கெட் அங்கேருந்து ரேலி ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து ரீட்டெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரீட்டெஸ்ட்மெண்ட் புல் பேக்கு, புல் பேக் வந்து நீங்கள் டவுன் ட்ரெண்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இது தான். உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபொனாக்கி டூலை யூஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபிபொனாக்கி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மூவிங் ஆவரேஜஸ் கூட யூஸ் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸ் ப்ளஸ் ஃபிபொனாக்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஃபிபொனாக்கி யூஸ் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி ரீட்டெஸ்ட்மெண்ட் பக்காவாக எடுக்கணும் அப்படின்னா 50% அண்ட் 61.8% இருக்கு இல்லையா, அதில் மட்டுமே நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ரிஸ்க் லெவலு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ரிவார்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதிலலாம் சாலிடாக பார்த்தீங்கன்னா 1:5, 1:10லாம் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அளவு தான் இருக்கும். 100 ரூபா ரேஞ்சுனா நீங்கள் சாலிடாக 100 ரூபாலே பை பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 98 ரூபாலே போடுவீங்க, ஒரு 2 ரூபா தான் உங்களுக்கு லாஸே இருக்க போது. ப்ராஃபிட் வரும்போது சாலிடாக உங்களுக்கு 50 பாயிண்ட்டோ இல்லை எவ்வளோ வேணாலும் வரலாம் ரொம்ப. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ரீட்ரெஸ்மெண்ட் அண்ட் புல் பேக் ட்ரேடிங்கில். ஸோ ரீட்ரெஸ்மெண்ட் அண்ட் புல் பேக்கில் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுமோ அதே நேரத்தில் சீக்கிரமாக லாஸஸும் பண்ண முடியும். ஏன்னா எந்த மார்க்கெட் வந்து ரிவர்சல் மார்க்கெட்டு, எந்த மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றது தெரியாது கரெக்டாக. ஏன்னா மார்க்கெட் வந்து 50 ரூபாலேருந்து 100 ரூபா போயிருக்கும், 100 ரூபாலேருந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 150 ரூபா போயிருக்கும், 150 ரூபாலேருந்து 100 ரூபா ரேஞ்ச் வந்திருக்கும், திரும்ப அது 150 ரூபா போகுமா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம கையில் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் உண்டு, இல்லைனா மார்க்கெட்டோட கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரிஸ்க்கை ஸ்டாப்லஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சா இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போக போகுதா அப்படின்றது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஸோ ப்ராப்பராக ரிஸ்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அது பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், இல்லைனா இந்த ரீட்டெஸ்ட்மெண்ட் புல் பேக் இந்த ரீடெஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ ரிஸ்க் லெவல் வந்து எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வின்னிங் ரேஷியோஸ் அதிகமாக ஆக உங்களோட கேபிட்டல் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் லாஸ் பண்ணிட்டு வெளியும் வர மாட்டீங்க, ட்ரேடிங்கே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு புலமவும் மாட்டீங்க. ஸோ தேர்டாக பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம் தான் ரிவர்சல். ஏன்னா ரிவர்சல் எங்கே ஆக போகுதுன்றது பல பேருக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். கண்டிப்பாக ரிவர்சல் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் சப்போர்ட்டில் போயிட்டு பை பண்ணணும், அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு ஒரு ஷார்ட் ட்ரேட் போக போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நீங்கள் ட்ரேடிங்கே எடுக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு ரிவர்சல் அப்பாடா சப்போர்ட்டில் வந்துருச்சு நான் போய் பை பண்ண போகிறோம் ஓடி போயெல்லாம் பை பண்ணக்கூடாது. அங்கே ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஏதாவது வருதான் பாருங்கள். ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஏதாவது வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இல்லைனா சார்ட் பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா எய்தர் உங்களுக்கு அங்கே ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் வரும், அப்படி இல்லை அப்படின்னா சார்ட் பேட்டர்ன் வரும். எக்ஸாம்பிள் ஒரு டபுள் பாட்டம் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ டபுள் பாட்டம் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து நல்ல ரேலி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து உங்களோட டார்கெட்ஸை ப்ரீவியஸ் சைஸில் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக எக்ஸிட் ஆகலாம். அதே தான் அப் ட்ரெண்டுக்கும். அப் ட்ரெண்டில் போகக்கூடிய மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னோ இல்லை இருக்கக்கூடிய அதை சார்ந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ ஏதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுத்து அதுக்கு மேலே ஸ்டாப்லாஸை ஹைக்கு மேலே ஒரு ஸ்டாப்லாஸை போட்டு வெயிட் பண்ணிங்கனாலே உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். அதே நேரத்தில் அங்கே ஏதாவது ஒரு சார்ட் பேட்டர்ன் லைக் டபுள் பாட்டமாக இருக்கட்டும், சாரி டபுள் டாப்பாக இருக்கட்டும், இல்லை எட்னே கண்ட்ரோலர் பேட்டர்னாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் தைரியமாக உள்ளே என்டர் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்டர் ஆகிட்டு நீங்கள் ஈஸியாக உள்ளே ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா ரீடெஸ்ட் ஆகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக இது தாண்டா ரிவர்சல், ஒன்லி இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வச்சு மட்டுமே உங்களால் ப்ரெடிக் பண்ண முடியும், நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரியான ரிஸ்க் கம்மி பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதில் எதை நான் ஃபாலோ பண்ணி மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டிலாம் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களே தெரியும், நம்ம ப்ரீமியம் சேனல்ஸோட கால்ஸோட அக்யூரசி தெரியும். ஸோ அதை ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் தான், எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக அங்கே கொடுக்குறீங்க, அதுவும் நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்றீங்க, எப்படி அந்த மாதிரி கொடுக்க முடியுது. ஏன்னா நான் முன்னாடி சம்டைம்ஸ் கொடுக்கும்போது கூட மார்க்கெட் என்ன பண்ணோம்னா ரேலி ஆகி ஆல்ரெடி போயிடும், ஆல்ரெடி போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம டைப் ஏன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து கரெக்டாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நான் எல்லோரையும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா
வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் திரும்ப அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும், தாராளமாக பை ஆர்டர் போடுங்க, ப்ராஃபிட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி 95% இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு போவோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி நான் வந்து ரீடெஸ்ட் நடக்கக்கூடிய இடங்களும் யூஸ் பண்ணுவேன். பிரேக் அவுட்டை எங்கே பயன்படுத்துறோமோ அங்கே மட்டும்தான் பயன்படுத்துவேன், ரிவர்சல்ஸை அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ மார்க்கெட் அப்படி வரும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும், லாஸஸ் வரும்ன்றதும் நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஸ்டாப்லெஸ்ஸை போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். உங்களுக்கு பிரேக் அவுட், ரீட்ரேஸ்மெண்ட், இந்த புல்பேக்கு அப்படி இல்லைனா ரிவர்சல், இதில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். மேலும் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கூடவே தமிழ் பேசுகிறோம்.